தென்றல் ஐயாவின் உறவுகளுக்கு வணக்கம். இப்போ நம்ம குழுவில் வந்து நம்ம இந்த பயிற்சியை பற்றி ஒரு காணொளி காட்சி போட சொல்லி கேட்டிருந்தாங்க. அதனுடைய காணொளி காட்சி தான் இந்த இது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த 48 நாளில் நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணீங்க, உங்களோட உடல் எப்படி இருக்கீங்கன்னு நம்மளோட பதிவு போட சொன்னாங்க. இப்போ நான் பார்த்தீங்கன்னா, இந்த வருஷம் பிறந்த மாதிரி ஒரு ஃபீல் பண்ணுறேன். என்னோடய வாழ்க்கையில் நான் இப்போ தான் பிறந்திருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் உணர்ந்திருக்கிறேன். இது எப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு வயிற்றுக்குள்ள உடல் ரீதியாக நிறைய, மன ரீதியாக நிறைய பிரச்சனைகள் இருந்துச்சு, பாதிக்கப்பட்டிருந்தேன். அதிலிருந்து ரெக்கவர் ஆகி வெளியே வந்திருக்கேன். அதனால் இந்த குழுவில் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் நான் புதுசாக பிறந்த மாதிரி ஒரு ஃபீல் பண்ணுறேன். 2020 தான் பிறந்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி என் மனசுக்குள்ளே ஒரு எண்ணம். உடம்பு பார்த்திங்கன்னா ஒரு பலூன் மேலே பறக்கிற மாதிரி ஒரு ஃபீல். படுத்திருக்கிறப்ப பார்த்திங்கன்னா நம்ம என்னமோ ஒரு இதில் படுத்திருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இந்த மாதிரி உணர்வுகள்லாம் என் மனசுக்குள்ளே இருக்குது, என் உடம்பு நான் அனுபவிக்கிறேன். இன்னும் நிறையா சொல்லணும்னு நினைக்கிறேன், பட் இந்த காணொலியில் சொல்கிறத எனக்கு விருப்பம் இல்லை. ஐயா நேரில் சந்திக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க, எப்போன்னு டேட் சொல்கிறேன்னு இருக்கிறாங்க. அந்த நேரில் சந்திக்கும்போது ஐயா பக்கத்தில் இருக்கும்போது அந்த மேடையில் உங்கள்கிட்டலாம் நான் அந்த என்னோடய ஃபீலை பற்றி நிறைய பகிர்ந்துக்கணும்னு நான் விருப்பப்பட்டேன். அதனால் இப்போதைக்கு இந்த பதிவுகளோடு நிறுத்திக்கிறேன். இன்னும் என் மனசில் நிறைய மாற்றங்கள், என் உடம்பில் நிறைய மாற்றங்கள் இருக்குது. பார்த்திங்கன்னா ஜூன் 4 என்னோடய வெயிட்டு 80 கிலோ, 80 சம்திங். இன்றைக்கி 69,600 என்னோடய வெயிட், இவ்வளோ ரெடியூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இன்னும் நான் உங்களுக்கு நிறைய சொல்ல வேண்டியிருக்கு. அதை நான் பழைய சொன்ன மாதிரி, நான் ஐயா இருக்கும்போது மேடையில் உங்களுக்கு நிறையா சொல்கிறேன், நான் நிறையா பேசணும், அது ஐயா பக்கத்தில் இருந்து பேசணும். இப்போ மட்டும் இல்லை, இந்த 48 பயிற்சி முடியுதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ மட்டும் இல்லை, லைஃப் லாங் ஃபுல்லாக இந்த தென்றல் ஃபவுண்டேஷனில் இணைஞ்சு ட்ராவல் பண்ணணுங்கிறது என்னோடய விருப்பம். இதை நான் சென்னி பையனாகட்டையும் தென்றல் ஐயாகிட்டையும் சொல்லிட்டேன். அதே மாதிரி என்னை இது வரைக்கும் கைட் பண்ண, முதல் கைட் பண்ண ஆதிராஜ் சார், சென்னை பண்ண ஐயா, என்னை இந்த குழுவில் ஜாயின் பண்ணி விட்ட ஒரு சென்னை பையா தான். என்னை அடுத்து மறுபடியும் கைட் 48 கைட் பண்ணது விமலா கணேஷ், அவங்க இவங்களெல்லாம் என்னை ஒவ்வொரு விஷயமும் சொல்லி சொல்லி நான் பண்ணினது தான் என்னோடய இவ்வளோ பெரிய உடல் நிறைய மாற்றம். ஸோ அவங்களுக்கும், ஆதிராஜ் ஐயாவுக்கும், சென்னை பண்ண ஐயாவுக்கும், விமலா கணேசன் ஐயாவுக்கும், தென்றல் ஐயாவுக்கும் அனைவருக்கும் என்னோட நன்றியும். எப்பவும் நான் உங்களோடைய பயணிக்கணும்னு நான் விரும்புகிறேன். நன்றி.